I don't know it there. Emel terus kita berpikir nampak. Udah sendiri soli itu lor. Nampak berpikir mati ini berita untuk bos sabda petirum. Over malam itu. Irbatnya punya anak mana tu sih? Emel terus mati ini berpikir emel berpikir punya anak. Emel tak berpikir punya anak. Emel tak berpikir punya anak. Yuni ada. Yeah.
party, back again. If the majority of the mother is to play here, ¡Gracias!
முடிவாக நாம் பிரிந்து வாழ்வோம் என்ற ஆயுதம் இந்திய குரல் ஒலிப்பதற்கு முன்னர் இருந்த
இலக்கே நோக்கி செல்பவர்கள் அதை கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மகாபாரதத்தில் அபிமன்யுக்கு நேர்ந்த கதிதான் நடந்திருக்கிறது. வியூகத்தை உடைத்து உச்செல்ல அறிந்தவனுக்கு வெளியே வர வழி தெரியவில்லை. பலர் சேர்ந்து அவனை கொண்டிருக்கிறார். எனவே மாற்று வழி ஒன்றை மனதில் நிறுத்தாமல் எம் இளைஞர்கள் நுழைந்த பாதை இப்பொழுது எங்கே எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றது என்பதை நாம் ஊன்றி கவனிக்க வேண்டும். அரசாங்கத்தின் போர் வெற்றி எப்பேற்பட்ட ஒரு இயல்பை வடகிழக்கு மாகாணங்களில் ஏற்படுத்தியுள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக. போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வாதாரங்கள் இன்றி வாழும் நிலை, போரிலும் மக்கள் மனதில் ஏற்றிய பயம் பீதி ஆகியவற்றினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு நிலை, இராணுவ கட்டுப்பாட்டினுள் எம் மக்கள் இடவேற்கும் நிலை, எம் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களில் பெருமாகாணங்களில் இருந்து கொண்டு வந்து வேற்று மக்களை குடியிருக்கும் நிலை, 13வது திருத்தச் சட்டத்தின் வலுவற்ற நிர்வாக நிலை, எமது சிறிது அளவான நிர்வாக அதிகாரத்தினுள்ளும் திவினகும என்ற சட்டம் செய்துள்ள ஊடுருவல் நிலை போன்ற பலரையும் எதிர்நோக்கும் நிலையில் எம் மக்கள் உள்ளார்கள். எமது வடமாகாண சபை பல இடர்களின் மத்தியில் தான் தனது கடமைகளை செய்து வருகின்றது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் தற்போது நிற்கின்றோம். சர்வதேச சூழல், அயல் நாட்டு சூழல், மேலும் உள்நாட்டிலும் எழுந்து வரும் சில சூழல்கள் எமக்கு சாதகமாக இருப்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுடன் எங்கள் உறவுகள் அறிஞர் அண்ணாதுரை காலத்தில் இருந்து இன்று ஜெயலலிதா அம்மையார் காலம் வரையில் சுமூகமாக இருந்து வருகின்றதை இங்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டும். எம்மை பிரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அந்த தொடர்பு என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கட்சி என்ற முறையில் மனதிற்கு எடுக்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனை அரசியலில் இதுவரை காலம் உள்நுழையாது நின்று அரசியலில் ஈடுபட்டுள்ள ஒருவராக கூற விரும்புகின்றேன். ஒரு புத்திஜீவியின் கருத்தாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு அரசியல்வாதியாக என் கூற்றுக்களை எடை போடாதீர்கள் என்று தாழ்மையை தங்களிடம் கேட்டுக்கொண்டு எனது கருத்துக்களை முன்வைக்கின்றேன். முதலாவது, இலங்கை தமிழர்கள் இளைய மக்கள் தலைவர்களுடன் பகிராது இருப்பது எனக்கு ஒரு தளர்வு நிலையாக தென்படுகின்றது. எவ்வாறு ஆயுதம் ஏந்தியவர்கள் தாம் இல்லாது போனால் பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் என்று சிந்திக்காது போர் நடத்தினார்களோ, அதே போல் எனது சிரேஷ்ட தலைவர்கள் தாங்கள் கடுமையாக போய்விட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து செயலாற்றுகின்றார்களா என்ற கேள்வி என் மனதில் உதாரணமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் பேராசிரியர் சிச்சம்பலம் போன்ற மூத்த தலைவர்களை அழைத்துச் செல்லும் கட்சியின் பாங்கை நான் வெற்றுகின்றேன். இரண்டாவது, பெண்களின் பங்காற்றல். தற்பொழுது இலங்கை தமிழ் சமுதாயத்தினுள் பெண்களின் தொகை ஆண்களிலும் கூடியதே என்று நம்புகின்றேன். எப்படி இருப்பினும் வடமாகாணத்தில் இது உண்மைதான். எமது அரசியல் செயல்பாடுகளுக்கு பெண்களை சேர்த்துக் கொள்வது மிக முக்கியமாக இறக்கப்படுகின்றது. யுத்த காலத்தில் எமது பெண்களின் பங்கு மிக நேர்த்தியாக அமைந்திருந்ததை நாங்கள் மறக்கக்கூடாது. யுத்த காலத்தில் இப்பொழுதும் அவர்கள் பலர் எங்களிடையே வாழ்ந்து வருகின்றார்கள். பலர் வறுமையினால் வாழ்கின்றார்கள். மக்களை ஒருங்கிணைத்து ஒரு அகிம்சை அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு அவர்களின் பங்கு மிக முக்கியமானதாக அமையக்கூடும் என்று எனக்குப்படுகின்றது. உரிய உற்சாகத்தையும் அறிவுரைகளையும் பொருளாதார வளங்களையும் வழங்கினால் அவர்கள் நிச்சயமாக எமது மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதை கூற இன்னும் ஒரு காரணம் உண்டு. உரியவர்களை, உறவினர்களை, உற்றாரை பறிமுடித்து நிற்கும் பெண்கள் பலர் நிற்கின்றார்கள். அவர்களின் உணர்வுகளை எதிர்மறையாக பிரயோகிக்க விடாதே எமக்கு நன்மை தரக்கூடிய தன்னுடைய பாங்காக மாற்றி அமைத்து முன்னேற அவர்களை அரசியல் போராட்டத்தில், அரசியல் நீரோட்டத்தில், கட்சி விருத்தியில் ஈடுபடுத்துவது நன்மையை தரும். மக்களின் தேவைகளை அடையாளம் காணல், அவர்களுக்கான நிவாரணங்கள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பதை நிர்ணயித்தல், அதற்கான உதவிகளில் ஈடுபடல் போன்ற பல விடயங்களில் இப்பெண்கள் கட்சி சார்பில் ஈடுபடலாம். எனவே பெண்களை எமது கட்சி நடவடிக்கைகளில் பெருவாரியாக சேர்த்துக் கொள்வதையும்
பெண்கள் அணியை வலிமுடையதாக மாற்றுவதையும் நான் சிபாரிசு செய்கின்றேன். மூன்றாவதாக இளைஞர்களை ஈடுபடுத்துவது. முதலில் நான் குறிப்பிட்ட இடம் தலைமைத்துவ அங்கத்தவர்கள் மத்திய வயதில் உள்ளவர்கள். இங்கு நான் குறிப்பிடுவது எனது இளைய தலைமுறையினரை. அவர்களை இயக்கக்கூடிய அரசியல் நோக்கத்தை இளைஞர் யுவதிகளுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு நான் சில இளைஞர் அணிகளுடன் சேர்ந்து சில பல சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியிடுபவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். அவர்களின் கடனை அறிந்து அதற்கு மெருகூட்டுகின்றது. காலம் பற்றிய சிந்தனைகள், வாழ்வாதார மேம்பாடுகள் பற்றிய சிந்தனைகள், பண்பாட்டு சூழல் பற்றிய சிந்தனைகள் போன்றவற்றை விருத்தி அடைய செய்து மக்களிடையே கொண்டு செல்லவும் தமிழரசு கட்சி உதவி அளிக்க வேண்டும். வெறும் இளைஞர் அணிகளை உருவாக்கிவிட்டு சும்மா இருப்பதில் பயனில்லை, அல்லது அவர்களுக்கு வங்கியில் இடம் பெற்றுக் கொடுப்பதில் மட்டும் கரிசனை காட்டுவதில் பயனில்லை. அவர்களுக்கான கருத்தரங்கங்கள், பணிமனைகள், விவாதங்கள், கருத்து பரிமாறல்கள் என்று அறிவையும் அனுபவத்தையும் மேம்படுத்தும் திட்டங்களை திருத்தி உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கான பொருளாதார விருத்திக்கும் நாம் அடிசமைக்க வேண்டும். தற்போது இராணுவத்தினர் எமது குடும்பங்கள் அனைவரையும் பற்றி சகல விவரங்களையும் கடனையும் உள்ளடக்கி வருகின்றார்கள். எங்கள் பலருக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது. இப்பொழுது சில மணித்தியாளர்களுக்கு முன்னர் புதுக்குடியிருப்பில் இருந்தும் நெடுங்கேணியில் இருந்தும் கனகராயன்புரத்தில் இருந்தும் இந்த கூட்டத்திற்கு வர இருந்த எம்முடைய மக்களை தடுத்து நிறுத்தி விட்டிருக்கின்றார்கள் இராணுவத்தினர். காரணங்கள் ஏதோ சொல்லி அவர்களை இந்த கூட்டத்திற்கு வரவிடாமல் தடுத்திருக்கின்றார்கள். இது இராணுவத்தினர் தற்போது செய்து கொண்டிருக்கும் பலவிதமான நடவடிக்கைகளில் ஒன்று. நேற்று முன்தினம்தான் எமது பாடி லாங்குவேஜ் உடற்கூறும் மொழி சம்பந்தமாக இராணுவம் ஆராய்ந்து வருவதை பற்றி ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஒருவர் இருக்கும் விதம், சிரிக்கும் விதம், உரைக்கும் விதம், கைகால்களை அசைக்கும் விதம் எல்லாவற்றையும் படம் பிடித்து எடுத்து அவற்றில் இருந்து அந்த மனிதரை எடை போடக்கூடியதாக விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது. இந்த கலையில் இஸ்ரேல் நாடுதான் முன்னணியில் நிற்கின்றது. எமது அரசாங்கம் அந்நாட்டுடன் சுமூகமான உறவையும் பேணி பாதுகாத்து வருகின்றது. ஆகவே இராணுவம் வடமாகாணத்தில் இருந்து உள்ளு தின்று கொண்டிருக்கின்றது என்று எம் மக்கள் நினைக்கக்கூடாது. என்ன நடக்கின்றது என்பதை உணர வேண்டும். எமது இளம் தலைவர்கள் தலைமையின் கீழ் எமது இளைஞர்கள் இராணுவம் பற்றிய சகல விவரங்களையும் சேகரிக்க வேண்டிய அவசியம் தற்போது எழுந்துள்ளது. இங்கும் இராணுவத்தினர் யாராவது இருக்கக்கூடும். எங்கெங்கே எத்தனை பேர் எவ்வளவு ஏக்கர் நிலத்தில் இருக்கின்றார்கள், என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் போல போன்ற பல தரவுகளையும் பெற்றுக் கொடுக்க எமது மக்கள் குறிப்பாக இளைஞர் யுவதிகள் ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும். எமது கட்சி முன்னர் போல் வேலை பேச்சுக்கள் பேசுவதுடன் இருந்துவிட முடியாது. நான் கடனை பற்றிய எந்த அறிவும் இல்லாதிருந்தே ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர் எங்கள் வயதுக்கு எதற்கு இந்த கணனி அறிவு என்ற இடத்தில் இருந்தேன். கருத்தரங்குகள் பலவற்றிற்கு நான் வெளிநாடுகளுக்கு சென்ற போதுதான் எனது குறைபாட்டை நான் உணர்ந்து கொண்டேன். உங்கள் இமெயில் விலாசம் என்ன என்று வெளிநாட்டில் பலரும் கேட்டார்கள். எனக்கு அப்படியொன்றும் இல்லை என்று கூற கூச்சமாக இருந்தது. உடனே வந்து கணனி அறிவை ஓரளவு பெற்றுக் கொண்டேன். இதே போல்தான் கட்சியின் நடவடிக்கைகளை நாம் பார்க்க வேண்டும். காலம் கழிந்துவிட்டால் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். மேல் அணியின் கீழ் உள்ள கைகளை விடுவித்து நெஞ்சை உயர்த்தி உணர்ச்சி பேசி பேச்சுக்கள் பேசி வாக்குகள் பெறும் காலம் போய்விட்டது என்பதை நாம் உணர வேண்டும். இளைஞர் யுவதிகளின் மனநிலையை புரிந்து நடக்க உணர வேண்டும். இல்லையே எமது கட்சி பலவித சோதனைகளுக்கு உள்ளாகும் என்பது எனது கணிப்பு. தலைமைத்துவத்தில் வெளிப்படை தன்மையை இப்பொழுதே கோர தொடங்கிவிட்டார்கள் இளைஞர்கள். அதற்கு நாம் இடமளிக்க வேண்டும். இன்று நாங்கள் தலைமைத்துவத்தை தம்பி மாவையிடம் ஒப்படைத்துள்ளோம். அவர் சூழலை புரிந்து கட்சியை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர். அவர் மக்களோடு மக்களாய் வாழ்ந்தவர், மக்கள் மனம் அறிந்தவர், தமிழ் மக்களின் விடிகளை வெள்ளி. ஆனால் திரண்டு வரும் கர்மகங்களையும் கருத்தில் எடுக்க வேண்டிய கடப்பாடு உடையவர் அவர். இளைஞர் அணியில் சேர்ந்து கட்சியின் உச்சநிலையை அடைந்துள்ளார் தம்பி மாவை அவர்கள். இளைஞர்களுக்கு அது ஒரு பெருமை தரும் விடயம். அவர்
நம்ம தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற செலோ இப்பியாவினர், அதை விட எங்களுடைய இனத்தின் பிரச்சனையை சர்வதேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்த படங்களையும் கொண்டிருந்த விடுதலை புலிகளின் அந்த ஆயுத போராட்டம் இன்றைக்கு மீண்டும் ஒரு தடவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலையிலே சுமத்தப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இன விடுதலையும் இன்றைக்கு சர்வதேசத்தின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வதேசத்தின் கையிலே நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது அதற்கு ஒரு காலை வரையறை நாங்கள் விதிக்க வேண்டும். இன்னொரு 5 வருடங்கள் எங்களுடைய தேசத்திலே நாங்கள் மௌனமாக இருப்பமாக இருந்தால் எங்களுடைய நிலமும் எங்களுடைய உரிமையும் அற்றவர்களாக இந்த சர்வதேச கடற்பரப்பிலே குதிக்கின்ற அவலை மக்களாக மாற்றப்படும். ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேசத்திற்கும் ஒரு வரையறையை கொடுக்க வேண்டும். அது 2 வருடங்களா 3 வருடங்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய குடும்ப இந்த உறவுகள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் எங்களுடைய ஈழத் தமிழர்கள் மத்தியிலும் 2 பிரதான கருத்துக்கள் இன்றைக்கு பெரும் ஒரு விடயமாக பேசப்படுகிறது. ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு சமச்சி முறையான தீர்வை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த எங்களுடைய இன பிரச்சனை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்லி சொல்லுகிறது. அதே போல சட்டசபையில் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் உட்பட அரசு தன்னுடைய தீர்மானத்தை சட்டசபையிலே கொண்டு வந்திருக்கிறது. சர்வஜன வாக்கெடுப்பை தவிர வேறு ஒன்றும் எங்களுடைய தேசத்திலே இனப்பிரச்சனையை தீர்க்காது என்று ஒரு தீர்மானத்தை கொண்டிருக்கிறார். நான் இதே சொல்லுகிறேன் என்றால் இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் இந்த அரசு சர்வதேசத்தின் கவனத்தை கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிக்குடிகளும் எங்களுடைய தேசத்தின் மண், எங்களுடைய தேசத்தின் கடற்பரப்பு, எங்களுடைய தேசத்தின் மக்களின் உரிமை என்பது பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் முதல் சொன்னது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களே எங்களுடைய இனப்பிரச்சனை சுமத்தப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே நான் ஏன் வரையறை கொடுக்க வேண்டும் இந்த சர்வதேசத்துக்கு என்று சொன்னேன் என்றால் இந்த சர்வதேசம் உடனடியாக அந்த வரையறைக்குள் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத் தரவில்லை என்றால், மாகாண சபைக்கு அதிகாரங்களை தரவில்லை என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த அரசு ஒன்றுமே செய்யாது. எங்களுடைய இனத்தின் விடுதலை என்பது சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கின்ற படையிலே நாங்கள் வரையறை கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்தாக வேண்டும். ஆகவே ரெண்டுமே ஒரே கருத்தைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சந்தர்ப்பத்தை இந்த இலங்கை அரசுக்கு கொடுக்கிறோம். இந்த அக்கிய இலங்கைக்குள்ளே தீர்வை வந்து நிற்கின்றோம். சர்வதேசத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம் அக்கிய இலங்கைக்குள்ளே சமச்சி முறையிலான தீர்வை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அது ஜனநாயக ரீதியான மக்கள் தெரிந்து செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது கோரிக்கையாக கேட்டிருக்கிறோம். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கின்ற அரசிற்கு சர்வதேசம் ஒரு காலக்கடை கொடுக்க வேண்டும். அந்த சர்வதேசத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களும் ஒரு காலக்கெடு கொடுக்க வேண்டும். எங்களுடைய அயல் நாடான இந்தியாவிடமும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் உரிமை பேசி எங்களுடைய மண் இல்லை என்றால் நாங்கள் உரிமை பேசி எங்களுடைய இனம் தமிழ் இனம் எங்களுடைய இனம் ஒரு பூர்வீகத்தை கொண்டிருப்பது என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆகவே இறுதியாக நாங்கள் ஒருபடிக்கின்ற விடயம் அது சர்வஜன வாக்கெடுப்பாகத்தான் அமையும். இந்த அரசாங்கத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்தின் முகத்திரையை கிழிக்கின்ற போது
நீங்கள் கேட்கலாம், ஆயுத போராட்டம் நடக்கின்றது ஒன்று நடக்கவில்லை, அகிம்சை போராட்டம் நடக்கின்றது, இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது, இப்ப என்ன செய்ய போகிறது? இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் அது 5 வருடமோ 10 வருடங்களோ செல்லக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பிரதான. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒன்றுபட வேண்டும். முஸ்லிம் மக்களை தவித்து ஒரு இனப்பிரச்சினை தீர்வென்பது என்றைக்கும் உருவாகும். நாங்கள் ஒன்றுபடாமல் இப்படியே இருந்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு எந்த வழியும் இருக்காது. ஆகவே எங்களுடைய முஸ்லிம் தலைமைகளும் முஸ்லிம் மக்களும் நாங்களும் தமிழ் பேசுகின்ற இனம் அத்தனையும் ஒன்றுபட்டு இந்த அரசுக்கு சர்வதேசத்திற்கு நாங்கள் காலக்கேடு விடுக்கின்ற போது நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நான் சொன்னது போல அது சர்வஜன வாக்கெடுப்பாக இருக்கும். சர்வதேசம் ஒன்று உணர வேண்டும், இந்த அரசு தன்னுடைய செயல்பாட்டை தீவிரமாக செய்து கொண்டு இருக்கின்ற போது எந்த ஒரு மூலையிலே நிச்சயமாக உடலில் துப்பாக்கியோடு வருவார் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதை நீங்கள் தவிர்த்தாக வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய விடுதலை, எங்களுடைய மக்களின் விடுதலை, எனது மண்ணின் விடுதலை என்று எந்த ஒரு மூலையிலே போராட்டம் படிப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஒன்றுவதற்கூடாது பார்க்க கொண்டிருக்க கூடாது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமை வேண்டும். எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் நாங்களே எங்களுடைய மண்ணையும் உரிமையையும் சிதைத்தவர்களாக இந்த நாட்டிலே நாங்கள் எங்கள் பூர்வீகம் அல்ல. இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே எனது தேசத்திலே பல்லின மக்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற சாட்சி சொல்லுகின்றவர்களாக மாறக்கூடாது என்பதற்காக நாங்கள் நிச்சயமாக ஒன்றுபட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே முக்கியமான பங்கு வகிக்கின்ற தமிழ் தேசிய தமிழரசு கட்சி இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மாவேந்தர் அவர்கள் உண்மையிலே அந்த அதோடு இணைந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளையும் ஒன்றிணைத்து அரவணைத்து சென்று இந்த ஒற்றுமையை பலப்படுத்தி எங்களுடைய தேசத்திலே நாங்கள் தமிழ் முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு தமிழ் பேசும் இனமன்ற நிதியிலே இந்த போராட்ட காலத்திலே நாங்கள் போராடி எங்களுடைய கட்சியை இருத்துவதுதான் சால சிறந்தது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
கரோனா பேசப்பட்ட காலகட்டத்திலே மாவை சேனாந்த ஆசா என்ற அந்த வெளிவெளி நட்சத்திரம் பிரகாசப்படுத்தியிருந்தது. அந்த பிரகாசப்படுத்திய நான் நட்சத்திரம் இன்று பெரிய உதய சூரியனாகி இன்று தமது கட்சியின் முரண்பாடுகளை கடைந்து ஒருமைப்பட்டு